ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5-6 நாள் காலையில் மீன் வாங்குவதே கிடையாது. கிடையாது எல்லாமே சாயங்கால நேரம் இல்லைன்னா மத்தியான நேரம் வாங்கிட்டு சாயங்காலம் இந்த சூடாக கறி வச்சு சோறு போய் அப்படி சுட சுட அப்படி வாயில் தூக்கி போடுறதா நடந்துகிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் மத்தியானம் வீட்டில் இருக்க மாட்டாவில், நமக்குன்னு மட்டும் என்னது சூடாக சாப்பிடுவோம். பிள்ளைகள் அந்த அப்புறம் கறி வச்சு அப்படி சேர்ந்துருந்து அப்படி ஜெகஜோதியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சாயங்கால நேரம் மீன் வாங்கி கறி வைக்கிறது பார்த்துருங்க. இன்றைக்கி என்னெல்லாம் மீன் வாங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூலான் மீனும் இந்த கூனி மீனும் வாங்கியிருக்கேன் பார்த்துருங்க. இந்த பூலான் மீன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் கிளாத்தியும் எல்லாருமே ஒரே குடும்பம். அவங்க எல்லாம் இந்த அப்படி ஒரே உறவுக்காரங்க, அப்படி ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு கூட தான் இருப்பாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. என்ன தெரியுமா, நம்ம 5 விரல் ஒரே மாதிரி இருக்காது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் கிளாத்திக்கு வந்து கட்டியாக தொலி இருக்கும், இதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வலுவலுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தொலி எடுக்காமல் கறி வச்சா மீனை வாயில் வைக்க முடியாது. அதனால மறக்காமல் தொலி எடுத்து மீனை கறி வைங்க, ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல இருக்கும். அதுக்கப்புறம் கூனி மீன், நான் 5-6 நாளாக தேடுறேன், இன்னைக்கு தான் எனக்கு கண்ணில் பட்டு உடனே 100 ரூபாய்க்கு கூனி மீன் வாங்கிட்டேன். கேட்டீங்களா, இது சிம்பிளாக ஒரு கிண்டி கிண்டி டபக் டபக்னு வாயில் தூக்கி போட்டுருவீங்களேன், என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. நான் இன்னைக்கு இதுதான் கறி கூட்டு வச்சு பாருங்கள்.